உங்கள் உமா. இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லாஸ்ட்டு 4 டைம் நடந்த குரூப் 4 எக்ஸாமில் டைம் அண்ட் ஸ்பீடு இந்த டாப்பிக்கில் ஒரு சம் வந்து கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ 2018 ஒரு சம் கேட்டிருக்காங்க. அந்த சம்மை எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம், ஓகேங்களா? பாருங்க, ஒரு மாணவன் அவனுடைய பள்ளிக்கு செல்லும் போது மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்திலும், பள்ளியிலிருந்து வீடு திரும்பும் போது மணிக்கு 2 கிலோமீட்டர் வேகத்திலும் செல்கிறார். மேலும் அவர் பள்ளிக்கு சென்று வர 5 மணி நேரம் எடுத்துக்கொண்டால் பள்ளிக்கும் வீட்டிற்கும் உள்ள தூரம், ஓகேங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்க, இங்கே வீடு இருக்குது அப்படின்னா ஸ்கூல் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? பள்ளி இங்கே இருக்குது. இவர் என்ன பண்ணுறாரு, இங்கேருந்து இங்கே காலையில் போகும்போது 3 கிலோமீட்டர் வேகத்தில் போடுறாரு, ஓகேங்களா? ஸோ பர் ஆர். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா 2 கிலோமீட்டர் பர் ஆர், ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்பீடில் வராரு, ஓகேங்களா? ஸோ மொத்தமாக போயிட்டு வரத்துக்கு டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 5 மணி நேரம், ஓகேங்களா? அதாவது இப்படி போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வர்றதுக்கு 5 மணி நேரம் எடுத்துக்கிறாரு அப்படின்னா, இந்த வீட்டுக்கும் பள்ளிக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எந்த 2 கொடுத்துட்டு இன்னொன்று கேட்டாலும் நம்மளால் ஈஸியாக போட முடியும். என்ன ஃபார்முலா அப்படின்னா, டைம் ஈக்குவல் டு, ஓகேங்களா, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு, ஓகேங்களா? அதாவது நேரம் ஈக்குவல் டு தொலைவு டிவைடட் பை வேகம், ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சது அப்படின்னா எந்த 2 கொடுத்துட்டு இன்னொன்று கேட்டாலும் நம்மளால் போட முடியும், ஓகேங்களா? ஸோ இப்போ டைமும் டிஸ்டன்ஸும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஸ்பீடு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், இந்த டிஸ்டன்ஸ் இந்த ஸ்பீடு இங்கே வந்துடும், இந்த டைம் இங்கே போயிரும், ஓகேங்களா? ஸோ மாற்றி எப்படி வேணால் நம்மளால் இதிலேருந்து கண்டுபிடிச்சிக்க முடியும், ஓகேங்களா? ஸோ எந்த 2 கொடுக்குறாங்களோ இதில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி இன்னொன்று என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ஈக்குவேஷனை மாற்றிக்கலாம், ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு, ஓகேங்களா, எவ்வளோ நேரம் எடுக்குதுன்னு பார்க்கலாம். டைம் நமக்கு தெரியாது, அவங்க வந்து போயிட்டு ரிட்டர்ன் வந்து சேர்றதுக்கு தான் டைம் சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஆனால் போகிறதுக்கான டைமிங் தெரியாது, நம்ம என்ன வச்சுக்கலாம், T1 அப்படின்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா? டிஸ்டன்ஸும் நமக்கு தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? டிவைடட் பை ஸ்பீடு என்ன, ஒரு மணி நேரத்துக்கு அவர் எவ்வளோ ஸ்பீடில் போகிறாரு, போகும்போது 3 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாரு, ஓகேங்களா? இது வந்து போகிறதுக்கு உண்டானது. இதுவே ரிட்டர்ன் வர்றதுக்கு உண்டானது என்ன, டைம் தெரியாது, ஸோ T2 வச்சுக்கலாம், ஓகேங்களா? சேம் டிஸ்டன்ஸ், ஓகேங்களா, அதே டிஸ்டன்ஸ் தான். இந்த இடத்துல D1 D2 போடக்கூடாது, ஏன்னா சேம் டிஸ்டன்ஸ் தான், போகும்போது எவ்வளோ தூரமோ அதே தான் வரும்போதும் இருக்கும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்பீடு என்ன, ரிட்டர்ன் வரும்போது ஒரு 2 கிலோமீட்டர் வேகத்தில் தான் வர்றாரு, ஓகேங்களா? ஸ்கூல்லாம் முடிச்சதுக்கப்புறம் போர் அடிச்சிடும் இல்லையா, ஸோ மெதுவாக தான் நடந்து வர்றாரு, ஓகேங்களா? ஸோ 2 மணி நேரம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க போயிட்டு ரிட்டர்ன் வர்றது, அதாவது போகும்போது T1, ரிட்டர்ன் வரும்போது T2, ஓகேங்களா? இது ரெண்டும் சேர்ந்தால் தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 5 மணி நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கரெக்டாக? அப்போ T1 + T2 = 5. இப்போ இந்த இடத்துல இதை கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா, பாருங்கள், D/3 + D/5 = 2 = 5, ஓகேங்களா? இப்போ நம்ம இதுலேருந்து டி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இல்லையா? ஸோ இது 2 எல்சிஎம் எடுங்க, 6 வரும். ஸோ கீழே 6 வர்ற மாதிரி மேலேயும் நம்ம பெருக்கணும். அப்போ இது என்ன ஆகும், D × 2. இதை 3 பெருக்கணும் 6, அப்போ D × 3 = 5, ஓகேங்களா? ஸோ என்ன ஆகும், 2D + 3D = இந்த இடத்துல டிவைடட் பை 6 வரும். அந்த 6 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணிட்டா என்ன ஆகும், 5 × 6, ஓகேங்களா? ஸோ இது என்ன ஆகும், 5D = IR 30. இந்த டி மட்டும் வச்சுக்கலாம், 5 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் என்ன ஆகும், டிவைடட் பையில் வரும். அப்போ 30/5 = 6 கிலோமீட்டர், ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் என்ன, 6 கிலோமீட்டர், ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சி தான் ஆன்சர், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரே ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா, டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு, ஓகேங்களா? இது மட்டும் தெரிஞ்சுட்டா போதும், மாற்றி மாற்றி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதே கிடையாது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த 2 கொடுத்துட்டு இன்னொன்று என்ன கேட்குறாங்களோ என்ன பண்ணணும், அவங்க கொடுத்துருக்கறத அப்படியே இதே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம எப்படி மாற்றணுமோ அந்த மாதிரி மாற்றி கண்டுபிடிச்சிக்கலாம், ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்ஸ் டைம் அண்ட் ஸ்பீடு, ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா போதும், புரியுதுங்களா? ஸோ லாஸ்ட் 4 டைம் நடந்த குரூப் 4 எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு டைம், அதுவும் 2018 தான் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாடல் நீங்கள் தெரிஞ்சிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த எக்ஸாமில் கேட்டாலும் நம்மளால் அட்டன் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ ரிவிஷன் பர்பஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சம் எடுத்துகிட்டு வந்தேன், ஓகேங்களா? ஸோ நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட உமா TNPSC மேக்ஸ் அப்படிங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சுட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.